ஹாய் கஸ் வெல்கம் பேக் டு வர்ஷனல். இன்னைக்கு நம்ம இந்த இந்தோனேஷியன் ட்ராமாவோட 7th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ராகாவும் ஃபெலியும் வந்துட்டு நல்ல வேலை ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து மாட்டாமல் எஸ்கேப் ஆகி இருந்திருப்பாங்க. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹெல்காவை தான் காமிக்கிறாங்க. அவன் என்னடானா கபோர்டில் இருக்க துணியெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பெட் மேலே ஃப்ளையிங் மோட்லேயே தூக்கி தூக்கி அடிச்சுட்டு இருக்கான். அதை வந்து அந்த பக்கமாக எதர்ச்சியாக வந்து ஃபெலி பார்த்துட்டு ரூம்குள்ளே வரா. வந்தவன் இவன் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு கேட்குறாடி என்னடா பண்ணிட்டுருக்க, எதுக்கு எல்லா துணியும் அப்படி கலைச்சி கலைச்சி தூக்கி அடிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, எது தூக்கி அடிச்சுட்டு இருக்கேன்னா நாளைக்கு நம்ம ஃபீல்ட் ட்ரிப் போகிறோம்ல, அதுக்காக தான் என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். இவ பார்க்குறா, எது இதுக்கு பேர் பேக்கிங்கா, ஏன்டா இதுக்கு முன்னாடி நீ வெளியெல்லாம் எங்கேயும் போனதே கிடையாதா, அப்போல்லாம் இப்படி தான் பேக் பண்ணுவியான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் எப்பயுமே இப்படி தான் பேக் பண்ணுவேன், என் அளவுக்கு யாருமே இந்த அளவுக்கு அழகாலாம் பேக் பண்ணவே மாட்டாங்க தெரியுமான்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு செம சிரிப்பாக வருது. இதுக்கு பேர்லாம் உங்கள் ஊரில் பேக்கிங்காடான்ற மாதிரி பார்த்தவ, சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேக் பண்ண தெரியலையன்ட்டு எப்படிலாம் ட்ரெஸ்ஸை மடிச்சு வைக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மடிச்சு காமிக்கிறா. இவனும் அதை பார்த்துட்டு ஓ இப்படி தான் மடிக்கணுமான்ற மாதிரி கேட்க, ஆமாம் இப்படி நீ மடிச்சு வச்சாதான் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும், அதனால் நிறைய ட்ரெஸ்ஸையும் வைக்க முடியும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், ஸோ இப்படி மடிச்சு எல்லாத்தையும் வையன்ற மாதிரி சொல்ல, ஆனால் நீ மடிச்சது எப்படின்னு நான் பார்க்கவே இல்லையே, இன்னொரு வாட்டி மடிச்சு காமிக்கிறியான்ற மாதிரி கேட்குறான். சரி இந்த ஒரு வாட்டி தான் மடிச்சு காமிப்பான், ஒழுங்காக பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு இங்கே துணியை மடிச்சு காமிச்சிட்ருக்க. இவன் என்னடா நைஸாக போய் உட்காந்து மறுபடியும் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். இவளும் மடிச்சு காமிச்சிட்டு எங்கே பார்த்துட்டியான்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் தான் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கானே. இவ பார்த்தோன்னே ஒரு துணியை தூக்கி மூஞ்சி மலையை அடிக்கிறா, டேய் உனக்காக நான் இங்கே மடிச்சு காமிச்சிட்ருக்கேன், நீ பாட்டுக்கு ஜாலியாக போய் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கியா, ஒழுங்காக எழுந்துவா, எழுந்து வந்து எப்படி மடிக்கணும்னு பார்த்து கற்றுக்கோன்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அவகிட்ட எப்படிலாம் துணி மடிக்கணும்னு சொல்லி கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா மடிச்சு வச்சுட்டு இருக்கான். ஸோ இப்படியே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ரெண்டு பேரும் சேர்ந்து பேக்லாம் பண்ணி முடிக்க அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. எனக்கு தான் இவங்க ஸ்கூல்லேருந்து எல்லாருமே ஃபீல்ட் ட்ரிப் போகிறாங்க போல், ஸோ எல்லாருமே அதுக்காக கிளம்பி ரெடியாக நின்றுட்டு இருக்கும்போது தான் நாவிரோ வந்துட்டு சூட் கேஸெல்லாம் எண்ணிகிட்டு இருக்கான். பார்த்துட்டு என்ன நாளே நாள் சூட் கேஸ் தான் இருக்குது, நம்ம 5 பேரில் ஒரு சூட் கேஸ் குறையுது, யாரும் ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரலையா, இல்லை யாராச்சும் ஒருத்தர் வரவே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது எல்லாருமே அப்படியே திரும்பி டைனிங் டேபிள் அண்ட பார்க்குறாங்க. பார்த்தா ராகா தான், நான்லாம் வரலப்பா ஃபீல்டு ட்ரிப்புக்குன்ற மாதிரி அவன் பாட்டுக்கு உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே நாவிரோ கேட்குறான், டே என்னடா நீ வரலையான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு ஃபீல்டு ட்ரிப்பு, அதுக்கெலாம் எவன்டா வருவான், எனக்கு ரொம்ப போர் அடிக்கும், அதுக்கு நான் வீட்லேயே இருந்துட்டு போவேன், நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்ல, ஃபெலி தான் இங்கே பாரு ராகா, அது வெறும் நார்மலான ஃபீல்டு ட்ரிப் மட்டும் கிடையாது, இதுக்கு நமக்கு மார்க்கும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டுக்கு இந்த ஃபீல்டு ட்ரிப்போட மார்க் ஆட் பண்ண போகிறதா ஹெமா கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், அதனால நீ கிளம்பி வான்ற மாதிரி சொல்லவும் இவன் பார்த்துட்டு அப்படியே கண்டுக்கவே இல்லை, இவன் படகு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். அந்த டைமில் பார்த்து மிஸ்டர் ஜோஹன் அங்கே வரவும் அவர் வந்து ஃபெலி பேசினதை கேட்டுட்டார் போல். ஸோ அவர் உடனே ராகா கிட்ட, டே அவ தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள், ஃபீல்ட் ட்ரிப் ரொம்ப முக்கியம், அதுக்கு ஏதோ மார்க்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னடா வீட்டிலேருந்து நீ மட்டும் தனியாக என்ன பண்ண போகிற, எல்லாருமே கிளம்பி போகிறாங்கள, ஸோ நீயும் போய் தான் ஆகணும், கிளம்பி போயிட்டு வான்ற மாதிரி சொல்லவும், சரி சரி போகிறேன் அதுக்காக பேசியே சாவடிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் பார்த்தா ஃபீல்டு ட்ரிப்புக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒரு வழியாக கிளம்பி எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்து சேர, உங்கள் ஸ்கூலில் இருக்க எல்லா பசங்களுமே பார்த்தா ஃபீல்டு ட்ரிப் போகிற மாதிரி தெரில, ஏதோ ஜாலியாக டூர் போகிற மாதிரி ஆளாளுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்போ வேன்லலாம் எல்லாரும் ஏறி உட்காந்ததுக்கப்புறமா ஃபெலி மட்டும் தனியாக தான் உட்காந்துட்டு இருக்கா. அவள் பக்கத்தில் வந்து ஹெம்மா, அதாவது இந்த கிளாஸ் பிரசிடென்ட் பையன் இருக்கா இல்லையா, அவனுடைய பேர் தான் ஹெம்மா, அவன் வந்து ஃபெலி பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அதை பார்த்ததுமே ராகாக்கு வந்து செம்ம கடுப்பாகுது, இவன் எப்படி வந்து உட்காரலாம், எப்போ பாரு எனக்கும் ஃபெலிக்கும் நடுவில் வரதே இவன் வேலையாக வச்சுருக்கானேன்ற மாதிரி பார்த்தவன் நேராக அங்கே வந்து எழுந்துடான்ற மாதிரி சொல்கிறான். அவன் பார்த்துட்டு நான் ஏன் எழுந்துக்கணும், நான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் தான் உட்காந்துட்டு இருக்கேன், அப்படி பார்த்தா நான் இங்கே தான் வரணும், நீ யார் தானே உன் பேர், ஸோ நீ பின்னாடி போய் உட்காருன்ற மாதிரி சொல்ல ராகாக்கு கடுப்பாகுது. ஓ அப்படியா, இப்போ என்ன ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் உட்காரணும், அவ்வளோதானேன்ற மாதிரி சொன்னவன் ஹெல்கா இருக்கான்ல அவனுடைய பேரும் ஹெச்சில் தானே ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே பாரு இவனுடைய பேரும் ஹெச்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது, உன்னோட பேரும் ஹெச்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ நீங்கள் உட்கார வேண்டாம், ஹெல்கா உட்காந்துப்பா நீ எழுந்துருன்ற மாதிரி சொல்ல, இவன் காண்டாகிறான், இவனால் முடியல, எப்போ பாரு இவன் ஏதாவது ஸ்டார்ட் செட் பண்ணிகிட்டே இருக்கானேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹெல்காவும், டே நீ ஏன்டா என்ன கோத்து விட்ற, நான் பாட்டுக்கு போய் தனியாக ஜாலியாக உட்காந்து கேம் விளையாட்டே வருவேன்ல, நான் ஏன்டா ஃபெலி கூட உட்காரணுன்ற மாதிரி கேட்க, இப்போ நீ ஃபெலி கூட உட்காரியா இல்லை அந்த பொண்ணு கூட உட்காரியான்ற மாதிரி கேட்குறான். இவனும் திரும்பி பார்த்தா அங்கே அந்த க்ளோயி கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாள், அவளுக்கு தான் வந்து ஹெல்காவை ரொம்ப பிடிக்குமே, அவள் இருக்கா போல, அவள் வேற இதை கேட்டதுமே வா ஹெல்கா என் பக்கத்தில் வந்து உட்காருன்ற மாதிரி சிரிச்சுட்டே கூப்பிட்டுருக்கா. இவனுக்கு ஐயோ இவ பக்கத்தில் உட்காரத்துக்கு நான் ஃபெலி பக்கத்துலேயே உட்காருவேன், நீ சொல்லிட்டாராகா யார் கூட உட்காரணுன்னான்ற மாதிரி கேட்க, அப்போ மூடிட்டு வந்து ஃபெலி கூட உட்காருன்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஹெல்காவுமே ஹெமாவும் வந்து எழுப்பி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வந்து ஃபெலி பக்கத்தில் உட்காந்துடுறான். ஆனால் ஹெமாவுக்கு செம்ம காண்டாகுது, இவனுக்கு எப்போ பாரு நம்மக்கிட்ட வம்புழுக்கிறதே வாலையாக வச்சுருக்கானுங்கன்ற மாதிரி பார்க்கும்போது தான் ஃபெலியும் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவன் தானே ஃபஸ்ட்டு வந்து இங்கே உட்காந்தான், இப்போ அவன் உட்காரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் பிரச்சனை
சொன்னதான், உனக்கு சொன்னா புரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹெல்காவே வந்து இப்ப ஃபிலிப் பக்கத்துல உட்காந்துட்டான். ஆனா அவன் உட்கார்ந்ததுமே ரகா பார்த்தா கண்ணாலே சேக காமிக்கிறான். டிடி எழுந்து போய் இந்த பக்கம் சீட்ல வந்து உட்கார்றான்ற மாதிரி சொல்றான். எதுக்குடா இப்ப அங்க வர உட்கார சொல்றேன்ற மாதிரி கேட்க, பின்ன நீ உட்காரத்துக்கா நான் இவ்வளவு தூரம் எங்க சண்டை போட்டு நின்றுட்டு இருந்தேன், பிளீஸ்டா அந்த பக்கம் போன்ற மாதிரி கண்ணாலேயே சேக காமிக்க. இவனும் புரிஞ்சுக்கிறான், சரி ஓகே ஃபெலி பக்கத்தில் உட்காரணும்னு ஆசைப்படுற, உட்காந்து தொலைன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து இந்த பக்கம் சீட்டில் உட்காந்துக்க. இப்போ ராகா வந்து ஃபெலி பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இதை பார்த்ததுமே ஃபெலி எதுக்காக தானே உட்காருமான்னு சொன்னேன், அப்புறம் எதுக்குடா இப்போ நீ வந்து என் பக்கத்தில் உட்காருன்ற மாதிரி கேட்க. பின்ன நீ சஸ்பெண்ட் ஆகும்போது உன்னை சஸ்பெண்ட் ஆக விடாமல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு நீ பதிலுக்கு எனக்கு எதுவுமே பண்ணலையே, ஸோ அதனால் நீ தான் இனிமேல் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறான். இல்லை புரியல, நீ சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் தான்டா உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அப்படி பார்த்தா நீ தான் எனக்கு ஏதாச்சும் பதிலுக்கு நன்றி சொல்லணும், ஆனால் நீ அது கூட பண்ணலைலன்ற மாதிரி கேட்கும்போது, ஆனா இந்த ஃபீல்டு ட்ரிப்புக்கு நான் வரதுக்கு காரணம் யாரு, நீ தானே, நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், தேவையில்லாமல் கரெக்டாக அப்பா வர நேரமாக பார்த்து இதுக்கு மார்க் இருக்கு அது இருக்குன்னு சொல்லி டைலாகாக பேசி என்னையும் இந்த ஃபீல்டு ட்ரிப்புக்கு வர வச்சுட்டேன். ஸோ இங்கே நான் வந்து இருக்கிற வர இந்த ஃபீல்டு ட்ரிப் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகிற வர எனக்கு என்ன ஹெல்த் தேவைப்பட்டாலும் என் கூடவே ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருந்து நீ தான் எனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்ல. இவ அப்படியே பார்க்குறா, தேவை தான் எனக்கு, என் வாயை வச்சுட்டு நான் சும்மா இல்லாமல் உனக்காகலாம் போய் இறக்கப்பட்டு அங்கே பேசினல, எனக்கு அது தேவைதான்டா, பண்ணி தொலைகிறேன் எதுவாக இருந்தாலும் அது வர அமைதியாருன்ற மாதிரி சொல்கிறோமோ. இவனும் சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா இவங்க ஃபீல்டு ட்ரிப்புக்கு வந்து ஒரு வில்லேஜ் சைடுக்கு தான் வந்திருக்காங்க போல. ஸோ அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய கிளாஸ் சார் இருக்கார் இல்லையா, அவர் தானே இன்சார்ஜ். ஸோ பசங்க எல்லாருமே ஒரு நாலு டீமாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜ்குள்ளே போனதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ்க்கு என்னெல்லாம் நீட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கான டாஸ்க்குன்ற மாதிரி அந்த ஃபீல்டு ட்ரிப்பில் நடக்க போகிற விஷயங்கள் பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. பசங்களாமும் அது எல்லாத்தையுமே கேட்டு வச்சுக்கிட்டாங்க. சாரும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிட்டாரு. கடைசியா தான் தெரியுது இந்த கென் இருக்கான் இல்லையா, சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்களே, அவனையுமே வந்து சார் ஃபீல்ட் ட்ரிப்க்கு கூட்டிட்டு வந்திருக்காரு போல. சோ அவனும் அங்கதான் இருக்கான். அவன் கிட்ட வந்துட்டு இப்ப சார் தான் தனியா பேசுறாரு, டே இங்க பாரு, முதல்ல உன இந்த ஃபீல்டு ட்ரிப்புக்கே கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லிதான் நம்ம ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் அப்புறம் அந்த கவுன்சிலிங் மெம்பர்ஸ்ல இருக்க எல்லாருமே சொன்னாங்க, ஆனா நான் தான் இங்க வந்தாவாச்சு நீ கொஞ்சம் திருந்துவ, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உன் மனசு கொஞ்சம் மாறும்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டு உன்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால இங்க வந்தோம், தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லி அதில் போய் மாட்டிக்காமல் உன் கையை காலை வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்க வழியை பாரு. நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனையை மறுபடியும் இழுத்து விட்ட மொவனை உன்னை கொன்றுவேன். 24/7 நான் யாரை நோட் பண்ணுறனோ இல்லையோ உன்னை நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதனால் தேவையில்லாமல் எந்த பிரச்சனைக்கும் நீ போகவே கூடாதுன்ற மாதிரி சார் பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்க. இவன் அதையெல்லாம் காதலே வாங்கிக்கல, அட போயான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இவன் திருந்தவே மாட்டான் போலன்ற மாதிரி தான் சாரும் அங்கே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த பசங்களோட வேலையை வந்து அந்த வில்லேஜ் பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் போல். ஸோ அதே ஒரு டீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே தான் பார்த்தா பக்கத்துலேயே ஃபெலியும் வந்து தனியாக உட்காந்துட்டுருக்கா. இதை வந்து ஹெம்மா இருக்கான் இல்லையா அந்த கிளாஸ் பிரசிடென்ட் பையன், அவன் பார்க்குறான். அவன் பார்த்த உடனே ஃபெலி சாப்பிடாம இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபுட்டு கொடுக்க இதை வந்து ராகா பார்த்துடுறான். அவன் அப்போ தான் கரெக்டாக ஃபெலிக்கிட்ட பேசலாம்னு சொல்லி வந்திருப்பான். அதுக்குள்ள நடுவில் இந்த ஹெமா வந்து ஃபெலிக்கு ஃபுட்டு கொடுக்கவும் ராகா பார்க்குறான், செம காண்டாகுது அவனுக்கு, ஏண்டா எப்போ பாரு நான் இவகிட்ட பேச போகும்போதெல்லாம் இந்த குட்டி கத்திரிக்காய் வந்து நடுவில் ஏதாச்சும் பிரச்சனையை பண்ணிடுறானே, இவனை என்ன தான் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே நிற்க. இங்கே ஹெமாவும் பார்த்தா ஃபெலிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, ஏன் ஃபெலி நீ சாப்பிடவே இல்லை, இந்த சாப்பிடு முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீ வேலையை பார்க்கலான்ற மாதிரி கொடுக்க. ஃபெலியும் ரொம்ப தேங்க்ஸ் ஹெமான்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடை வாங்கிக்கிறா. சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹெமா அங்கேருந்து எழுந்து போயிட. இதை பார்த்த உடனே ராகா வந்துட்டு, எப்பா இப்போவாச்சும் போனானே தொல்லைன்ற மாதிரி உடனே வந்து ஃபெலி பக்கத்தில் உட்காந்துட்டு, ஃபெலி ரொம்ப பசிக்குது கொஞ்சம் ஊட்டி விடுன்ற மாதிரி சொல்கிறான். இவ அப்படியே பார்க்குறா, எதுக்கு நான் உனக்கு ஊட்டி விடணுன்ற மாதிரி கேட்க. பின்னா என் கையிலாம் ஃபோன் இருக்குல்ல, அதுவும் இல்லாமல் ஃபோனில் ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஸோ அதை ஸ்டாப்லாம் பண்ண முடியாது, அதனால் எனக்கு ரொம்ப வேற பசிக்குது, அப்படியே ஊட்டி விட ரொம்ப பண்ணாதன்ற மாதிரி கேட்க. நான் எதுக்கு உனக்கு ஊட்டி விடணும், உனக்கு தான் கை இருக்குல்ல, அதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டுக்கோன்ற மாதிரி இவ சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, நான் பஸ்லேயே உன்கிட்ட சொன்னல இங்கே எனக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து நீ தான் பண்ணணும், நன்றி கடன்மா, உன்னை சஸ்பெண்ட் ஆக விடாமல் காப்பாற்றிருக்கேன்ல, அதுக்கு நீ இந்த கூட பண்ண மாட்டேன்ற மாதிரி கேட்கவும், சரி சரி பண்ணி தொலைறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஊட்டி விடுன்ற பேரில் அவன் வாயிலே ஸ்பூனை வச்சு குத்திட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்தாங்க இருக்கவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுவும் க்ளோ இருக்காளே அவளுமே பார்க்குறா, அவளுக்கு வயிறுலாம் எரியுது, எல்லாம் அங்கே நான் இருக்க வேண்டியது, ஆனால் இந்த ஃபெலி வந்ததுலேருந்து அது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் வயித்தறிச்சலில் பொங்கிட்டு இருக்க. இங்கே ராகா பார்த்தா ரொம்ப குஷியாக பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபெலியை நல்லா வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து ஜோர்டனும் அங்கே சாப்பிட்றதுக்காக வர ஃபெலி பார்த்தா ஜோர்டனை பார்த்தோன்னே அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஏ ஜோர்டன்
நீயும் இப்போதான் சாப்பிட போறியா, நானும் இப்போதான் சாப்பிட போறேன், அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாமான்ற மாதிரி கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு எழுந்து வந்து இவன் கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சுற. ராகாக்கு இதை பார்க்கும் போது இன்னும் டென்ஷன் ஆகிருது. ஆனா போய் அவன் எதுவுமே தடுக்கல, அவன் பாட்டுக்கு கோவத்துல அங்க இருந்து எழுந்தே போயிடுறான். இப்போ ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபெலி வந்துட்டு அவளுடைய ரூமுக்கு வந்துட்டா. ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபெலியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்களே, அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஃபெலி சும்மா ஓட்டிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்பெல்லாம் புதுசா ஜோர்டன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கியே, இப்ப பாரு அவன் கூடவேதான் இருக்க, என்ன கதை, அப்ப நாங்க நினைச்சதெல்லாம் உண்மைதானான்ற மாதிரி கேட்க, என்ன நீங்க நினைச்சீங்கன்ற மாதிரி ஃபெலி தெரியாத மாதிரியே கேட்குறா. நடிக்காத நடிக்காத, அதான் நாங்க அன்னைக்கே சொன்னல உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ ஒரு லவ் ட்ராக் ஓடுற மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு, அது உண்மைதானன்ற மாதிரி கேட்க அப்படின்னு சொல்லிட முடியாது. எனக்கு ஜோர்டனை பிடிக்கும், ஆனா இப்போ வரைக்கும் அது எப்படி அவன் கிட்ட சொல்றதுன்னு தெரியல. எனக்கே வந்து லைட்டா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபெலி சிரிச்சுக்கிட்டே பேச, அப்பதான் அங்க ஹைட்டா ஒரு பொண்ணு இருக்காள், அவ என்ன சொல்றானா, ஆனா இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை நோட் பண்ணேன்ற மாதிரி சொல்றா. உடனே ஃபெலியும் என்ன டிஃப்ரென்ஸை நீ நோட் பண்ணேன்ற மாதிரி கேட்கும் போது, இல்ல எப்பயுமே நீ ஜோர்டன் பின்னாடிதான் சுத்திட்டு இருப்ப, அதை நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இன்னைக்கு நீ அதிசயமா ரஹா கூட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தியே, அவனுக்கு சாப்பாடெல்லாம் வேற ஊட்டி விட்டுட்டு இருந்த, அதை பார்க்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எனக்கு என்னவோ உன்னோடைய ஜோர்டனையோட பேரையும் விட ரஹா கூட தான் நீ நல்லா ஒத்து போற மாதிரி தோணுது, அது என்ன கதைன்ற மாதிரி கேட்கும் போது, எது ரஹாவா, அச்சாச்சா அவனுக்கும் எனக்கும் எப்பயுமே ஏழாம் பொருத்தம் தான், செட்டே ஆகாது, எப்போ பாரு என்னை எதையாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பான், நானும் அவனை திட்டிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அவன் கூடலாம் செட் ஆக எனக்கு வாய்ப்பே இல்லை, அவன் கூடலாம் ஃப்ரெண்டாக பழகிறதே பெரிய விஷயமாலாம் இருக்கும், ஏதாச்சும் என்னைய நோண்டிகிட்டே தானே இருப்பான், அதனால அவன் கூடலாம் நான் சேர வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு என்னவோ பார்க்கும்போது அப்படி தான்ப்பா தோணுச்சு. நீ வேற அவனுக்கு ரொம்ப அக்கறையாக சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தியா, அதைத்தான் நான் பார்த்தேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு எதுவும் நினச்சிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபெலி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ அப்படியே இவங்க பேசிகிட்டே இருக்க கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ஃபீல்டு ட்ரிப்பில் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸாக தான் கொடுத்துருக்காங்க போல். ஸோ அதை போட்டுக்கிட்டு பசங்க எல்லாருமே பார்த்தா அவங்க அவங்க டீமுக்கு கொடுத்துருக்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுடைய வேலையை வந்து அந்த வில்லேஜில் இருக்க பீப்புளுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் வந்து பேக் பண்ணி கொடுக்குறது தானே. ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக பேக் பண்ணி எல்லாரும் ஆட்டோ பாக்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு பார்த்தா ராகா வரான். ஃபெலி அந்த பாக்ஸை தூக்க முடியாமல் தூக்குறத பார்த்தோன்னே இவன் வந்து பிடுங்கிக்கிட்டு, ஹே கொடு நான் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி வாங்க, இவன் வந்துட்டு ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி இந்த பக்கம் இழுக்கிறா. இல்லை அதான் சொல்கிறான்ல உன்னால் இதை தூக்கிட்டு போக முடியாதுன்ற மாதிரி இவன் இந்த பக்கம் இருந்து பிடுங்க, எல்லாம் எனக்கு தெரியும் என்னால் தூக்க முடியும் நீ கூடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் பாக்ஸை பிடிச்சி இழுக்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா பக்கத்துலேயே நின்று க்ளோயி பார்த்துட்டு தான் இருக்கா. அது ஒரு பாக்ஸு, அது வெயிட்டே கிடையாது, அதை தூக்க இதுங்க ரெண்டும் இப்படி சீன் போட்டுட்ருக்கீங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு சம வெறுப்பாகுது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், உடனே வந்துட்டு அப்படியே நைஸாக இந்த பக்கம் ராகா நின்றுட்டு இருந்தால அவன்கிட்ட வந்து அவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ராகா, எனக்காக என் டீமுக்கு ஹெல்ப் பண்ண வந்தல அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்ல ராகா பார்த்துட்டு அவளை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவள் கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு, ஏ ஃபெலி உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணு, எங்கே இருந்தாலும் நான் வந்து உனக்காக ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட. அவ்வளோதான், இதை கேட்டோடனே க்ளோய்க்கு வந்து இன்னும் செம்ம டென்ஷன் ஆயிடுது. அதுவும் மொத்த கோவமும் பார்த்தா ஃபெலி மேலே தான் அவளுக்கு திரும்புது. அப்படியே கோவத்தில் போகும்போது வேணுனே ஃபெலியை பார்த்தா இடிச்சு வேற விட்டு போகிறா. இதை பார்க்கும்போது ஃபெலிக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் லூஸ் மாதிரி நம்மளை இடிச்சிட்டு போகிறான்ற மாதிரி அவள் ஒரு பக்கம் புரியாமல் நின்றுட்டுருக்க. ஒரு வழியாக இப்போ அடுத்து வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஹெம்மா இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஃபெலிக்கு தண்ணி கொடுக்குறான். இந்தா ஃபெலி நீ ஆல்ரெடி வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக இருப்ப, தண்ணி குடின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தண்ணி பாட்டில் கொடுக்க, இதையும் பார்த்தா க்ளோயி பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு ஆல்ரெடி ஃபெலி மேலே காண்டு, இப்போ வேற எல்லா பசங்களும் ஃபெலி பின்னாடியே ஃபெலிக்கு தானே வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவளுக்கு இன்னும் செம்ம காண்டாகுது. பக்கத்தில் வேற அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேரும் நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இந்த ஃபெலி என்ன தாண்டி பண்ணுறா, ஏன்டி எல்லாரும் அவளுக்கே ஹெல்ப் பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்க்க, அதுதானே எனக்கும் தெரியலன்ற மாதிரி க்ளோயி பார்த்தா செம்மையாக வயித்தறிச்சலில் நின்றுட்டு இருக்கா. ஆனால் அது எதையுமே தெரியாமல் இங்கே ஃபெலியும் ஹெம்மாவும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஜோர்டனும் பார்த்தா அவனுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கமாக வந்திருப்பான். அவனை பார்த்ததுமே ஃபெலிக்கு பார்த்தா ஜோர்டனை தானே பிடிக்கும். ஸோ அவன் நேராக வந்துட்டு ஜோர்டன் கிட்ட பேசுறதுக்காண்டி வந்துடுறான். இதை பார்க்கும்போது ஹெம்மாவுக்கு கொஞ்சம் லைட்டாக கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஹெம்மா ராகா ரெண்டு பேருமே ஃபெலி பின்னாடி சுற்றிட்டு இருந்தா, ஃபெலி எப்பயுமே ஜோர்டன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஜோர்டன் கிட்ட வந்துட்டு என்னப்பா உன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்ற மாதிரி கேட்க, முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி அவனும் சொல்கிறான். சரி இப்போ அடுத்து எங்க உன்னோட ரூம்க்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறியான்ற மாதிரி கேட்கும் போது, ரூம்கா சாச்சா இந்த இடம் வரும்போதே நான் பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்துச்சுல, ஸோ அப்படியே ஒரு வாக் போலாம் தான், ஏதாச்சும் இன்ஸ்பிரேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நான் அடுத்து இன்னொரு ஒரு சாங் கூட எழுதலாம்ல, அதனால தான் எங்கேயாச்சும் அப்படியே வெளியே வாக் மாதிரி போயிட்டு வரலான் இருக்கேன்ற மாதிரி சொல்ல. அப்போ நானும் உன் கூட வட்டுமான்ற மாதிரி ஃபெலி கேட்குறா. நீயும்மா நீ ஏன் வரேன்ற மாதிரி கேட்க, இல்லை எப்படியும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் இன்னும் வேலை முடியல, ஸோ அவங்க ரூமுக்கு வர எப்படியும் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க, இப்போ நான் மட்டும் ரூமுக்கு போனா தனியாக தானே இருக்கணும்,
அங்கே தனியாக இருக்கிறதுக்கு உன் கூட வருவேல, அதான் கேட்டேன்ற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா, சரி ஓகே அப்பவா, எனக்கும் கம்பெனி கிடச்ச மாதிரி இருக்கும், ரெண்டு பேருமே போவோன்ற மாதிரி ஜோர்டனும் ஓகே சொல்லி ஒத்துக்க, ஃபெலிக்கும் பார்த்தா செம்ம குஷியாக இருது. இது எல்லாத்தையுமே வந்து க்ளோயும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பார்த்துட்டு, இந்த ஃபிலி என்னடி எப்போ பாரு ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கா, நம்மளும் பொண்ணுங்க தானே, நம்மக்கிட்ட வந்து எவனும் பேசவே மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் இவக்கிட்டே போய் பேசுறாங்க, அதுவும் ராகா என்ன இப்பெல்லாம் உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் க்ளோயி கிட்ட பேச, அவளே பாவம் ஆல்ரெடி செம்மகான்ல இருப்பா, இப்போ இவங்க பேச பேச இன்னும் அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணுன்ற மாதிரி க்ளோயி பார்த்தா கொஞ்சம் கான்ல தான் இருக்கா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் வந்து ஜோர்டனியும் ஃபெலியும் தான் காமிக்கிறாங்க, ரெண்டு பேருமே பேசிக்கிட்ட மாதிரி அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பாங்க போல. ஸோ ஒரு கட்டத்தில் டயர்டாக்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து தான் ரெண்டு பேரும் தண்ணி குடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ஜோர்டன் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு நம்ம நடந்து வந்து தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன், வில்லேஜில் யார்கிட்டயாச்சும் இருந்து டூ வீலர் வாங்கிட்டு வந்திருக்கணும், ரொம்ப தூரம் நடந்து நடந்து செம்ம டயர்டாக இருக்குது, இப்போ எப்படி நம்ம திரும்ப போக போகிறோன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்கிறா. கரெக்டாக சொன்னேன், எனக்கும் அதே தான், ரொம்ப டயர்டாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து அங்கே பேசிகிட்டே இருந்தவங்க, சரி அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு கடையை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அங்கே தான் வந்திருக்காங்க. அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஃபெலி வந்து அவங்கக்கிட்ட கேட்குறா, சரி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், அந்த மியூசிக் கம்பெனி நீ எனக்கு போயிட்டு வந்தல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட வந்து அப்டேட் பண்ணவே இல்லையே, அதை பற்றி நீ எதுவுமே பேசலை, என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ அதை ஏன் கேட்குற, அது ஒரு பெரிய கதமான்ற மாதிரி ஜோர்டன் சொல்கிறான். இவளுக்கு புரியலை என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க, இல்லை அன்னைக்கு அந்த ஆள் கால் பண்ணி நீ வந்து என் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கப்பா தம்பின்ற மாதிரி சொன்னான், சரின்னு சொல்லிட்டு நானும் போய் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டே அவங்களுக்கு அவங்க கேட்ட மாதிரி கேஷும் சென்ட் பண்ணேன், ஆனால் கேஷை அனுப்பினதுக்கு அப்புறத்துலேருந்து அந்த ஆள்கிட்டேருந்து எனக்கு ஒரு மெசேஜும் வரல, ஒரு ஃபோன் காலும் வரல, நான் தான் விடாமல் அவருக்கு மெசேஜாக பண்ணிட்டுருக்கேன், ஆனால் ஒரு மெசேஜுக்கும் அவர் இப்போ வரைக்கும் எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை, அது கூட ஏன் ஒரு கால் கூட பண்ணவே இல்லை, எனக்கு ஏன்னே தெரியலன்ற மாதிரி சொல்ல, ஃபெலி என்னடா சொல்கிறேன்ற மாதிரி பார்க்குறா, ஆமாம் உண்மையே தான் சொல்கிறேன், வேணும்னா நீயே பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபோனை கூட காமிக்கிறான், பார்த்தா பாவம் இவன் தான் கேஷ் அனுப்பினதுக்கப்புறம் ஏகப்பட்ட மெசேஜை பண்ணியிருக்கான், பதிலுக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை கூட வந்த மாதிரி பாடே இல்லை, இதெல்லாம் ஃபெலி பார்த்துட்டு எனக்கு ஏதோ லைட்டாக கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்ல, இவனுக்கும் அதே பயம்தான் இருக்கு போல், எனக்கும் அதே பயம்தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ஃபீல்டு ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறமா நேரடியாகவே அவருடைய கம்பெனிக்கு போய் பார்த்து பேசலான்ட்ருக்கேன், ஏன்னா அதுதான் ஒரே வழின்ற மாதிரி சொல்ல, கரெக்டு நீ இந்த ஃபீல்டு ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறமா நேரடியாகவே போய் அவரை பார்த்து பேசு, ஆனால் அது வரைக்கும் பயப்படாத, எதுவும் தப்பாலாம் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபெலி தான் பார்த்தா கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்ருக்க, இந்த பக்கம் பார்த்தா ஃபீல்டு ட்ரிப் இடத்துல வந்துட்டு ராகா தான் தேடிட்டுருக்கான் ஃபெலி எங்கே இருக்கான்ற மாதிரி, ஆனால் அவள் தான் அங்கே இல்லைல்ல, ஸோ இவன் ரொம்ப தானே தேடி பார்த்துட்டு ஹெமா கிட்ட வந்து, டே ஃபெலி எங்கேயாச்சும் பார்த்தியா, அவளை காணவே காணுன்ற மாதிரி கேட்க, ஃபெலியா அவள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜோர்டன் கூட எங்கேயோ கிளம்பி போனான்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜோர்டன் கூட கிளம்பி போயிருக்காளான்னு சொல்லிட்டு சரி ரெண்டு பேருக்கும் கால் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி அவன் கால் பண்ணிட்டே வரும்போது தான் க்ளோயி பார்த்தா பக்கத்தில் நினைவு நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பா, ஸோ உடனே வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்நாக்ஸை பிடிங்கிட்டு வந்து, இந்த ரஹா ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கு நீ சாப்பிடுன்ற மாதிரி கொடுக்குறா, அவனே இருக்கானே ஃபெலி எங்கே போனான்னு தெரியாமல் கான்ல தான் அவளுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே வந்திருப்பான், இதில் நடுவில் வர இவன் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குவோம், இல்லை எனக்கு வேண்டான்ற மாதிரி சொல்கிறான், ஏன் நல்லா தானே இருக்குது நீ சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்ல, அதான் வேண்டான்னு சொல்கிறான்ல, அமைதியாக இருன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மறுபடியும் ஃபெலிக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டுருக்கான், ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை போல், இதை பார்த்த உடனே க்ளோய்க்கு வந்து ரொம்ப டென்ஷனாகிது, ஸோ உடனே டேரெக்டாகவே கேட்டுடுறான், இங்கே பாரு ராகா நான் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே உனக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு, அது தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் இப்படி என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க, எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது, நான் எங்கே உன்னை அவாய்ட் பண்ணுறேன், ஏதாச்சும் சும்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத போ அப்படிக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மறுபடியும் ஃபெலிக்கு தான் கால் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், இவ்வளால் முடியல, இல்லை நீ என்னை அவாய்ட் தான் பண்ணுற அது உனக்கு தெரியலையான்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு முதல்ல உன்னை அவாய்ட் பண்ணுற அளவுக்குலாம் நீயும் நானும் ஃபஸ்ட்டு க்ளோஸாக இருந்ததே கிடையாது, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நீ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, சும்மா நீ பாட்டுக்கு எதையாச்சும் நினச்சிக்கிட்டே நே வெறுப்பேற்றிட்டு இருக்காத, ஆல்ரெடி நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன் உங்களுக்கு அந்த பக்கம் டிஸ்டர்ப் பண்ணாமல் போகன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பியே போயிட்டுறான், இவ்வளால தாங்கிக்கவே முடியல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் நின்றுட்டுருக்கா, அதை விட பயங்கரமாக ஒரு பக்கம் கோவம் தான் வந்துட்டுருக்கு, யார் மேலே ஃபெலி மேலே தான், இந்த பக்கம் பார்த்தா ராகா வந்துட்டு இன்னும் விடுற மாதிரி இல்லை, ரெண்டு பேருக்குமே மாற்றி மாற்றி கால் பண்ணிட்டுருக்கான், ஆனால் யாருமே காலை எடுக்கிற மாதிரியே தெரியல போல், இப்படி இவன் தேடி தேடியே நைட் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் கூட பார்த்தா ஃபெலியும் ஜோர்டனும் திரும்ப வரவே இல்லை, இவனுக்கு லைட்டாக இப்போ தான் கொஞ்சம் பயமே வர ஆரம்பிக்குது, ஸோ விடாமல் கால் பண்ணிட்டே தான் இருக்கா, அவங்க வர எடுக்கவே மாட்டாங்களா, ரெண்டு பேரும் எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியாமல் இவன் வந்துட்டு உடனே ஹெல்காக்கு தான் கால் பண்ணுறான், அங்கே பார்த்தா எதுக்காக நான் ரொம்ப ஜாலியாக உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டே பேசிகிட்டு இருக்கானுங்க, இவன் கால் பண்ணதும் அட்டன் பண்ணி சொல்கிறா என்ன விஷயன்ற மாதிரி கேட்க,
டே நீங்கள் ரெண்டு பேரும் ஜோர்டன் கூடயும் ஃபெலி கூடயுமா இருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறான். இல்லையே நானும் நாவிரமும் இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கோன்ற மாதிரி சொல்ல, அப்போது ஜோர்டனையும் ஃபெலியையும் காணும், ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னே தெரியலன்ற மாதிரி சொல்ல, டே அவங்க என்ன சின்ன குழந்தைங்களா எங்கே போயிருக்க போகிறாங்க, இந்த ஜோர்டன் பையன் லூஸ் மாதிரி மியூசிக் இன்ஸ்பிரேஷன் தேடுறேன்னு சொல்லி எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளே போயிருப்பான், ஃபெலி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பான்ற மாதிரி சொல்ல, இல்லைடா ஃபெலியும் ஜோர்டனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்கேயோ போனாங்களாம் அப்படின்னு தான் இந்த ஹெமா பையன் சொன்னான். ஆனால் ரெண்டு பேரும் இன்னும் இங்கே திரும்ப வரவே இல்லைன்ற மாதிரி சொல்ல, அப்போ அப்புறம் என்னடா பிரச்சனை, ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியாச்சும் வந்து சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி சொல்ல, டே லூசுத்தனமாக நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதிங்கடா, ரெண்டு பேருக்கும் நான் நிறைய வாட்டி கால் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ வரைக்கும் எடுக்கவே இல்லை, கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ஆளையே காணும் ரெண்டு பேரையும்ன்ற மாதிரி சொல்ல, சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க பாட்டுக்கு உட்காந்து ஜாலியாக கேஷுவலாகவே பேசிகிட்டு இருக்கானுங்க. இங்கே பக்கம் ராகாக்கு காண்டாகுது, டே நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கே பேசிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்தா க்ளோயை வந்துட்டு பின்னாடி இருந்து கேட்டுட்டு தான் இருக்கா. அதே சமயம் இங்கே இவனுங்க அதாவது ஹெல்கா நாவிரோ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்களே, ரெண்டு பேருமே வந்து ஃபோனை பார்த்தா ஸ்பீக்கரில் போட்டு தான் ராகா கிட்ட பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால் பார்த்தா இந்த கென் இருக்கான்ல, கென்னும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் அது எல்லாத்தையுமே அங்கே நின்று கேட்டுட்டு தான் இருக்கானுங்க. ஸோ இப்போ கெனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இந்த ஃபெலியும் ஜோர்டனும் ஆலக்கானும் ரெண்டு பேரும் தனியாக போய் எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது தெரிஞ்சதுமே அவன் பாட்டுக்கு அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்றான். இந்த பக்கம் ராகா பார்த்தா இவனுங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான், டே வந்து அவங்க ரெண்டு பேரும் தேட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடான்ற மாதிரி சொன்னான். ஏண்டா நாங்களே இப்போ தான் டயர்டாக உட்காந்துட்ருக்கோம், இதெல்லாம் என்னடா ஹெல்ப்புன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தா இன்னும் கூட அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காமல் அப்படியே தான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கானுங்க. ராகா டென்ஷன் ஆகி நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிடுற. க்ளோயை பார்த்தா விடுற மாதிரி இல்லை, அடுத்து அப்படியே ராகாவை தான் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா இப்போ தான் வந்துட்டு ஜோர்டன் ஃபெலி ரெண்டு பேரையுமே காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த காட்டுக்குள்ளேயே தான் இன்னும் இருக்காங்க. இப்போ தான் வந்து ஃபெலி கேட்குறா, ஜோர்டன் நம்ம வரும்போது இந்த பக்கமாக தான் வந்தோமா, எனக்கு என்னவோ வரும்போது இந்த இடம்லாம் பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகலையன்ற மாதிரி சொல்ல, எனக்கும் அதே தான் தோணுது, நம்ம இந்த பக்கம் தான் வந்தோமான்னு டவுட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்ல, அப்போ இப்போ நம்ம எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்கும் போது தான் ஃபெலி வந்து எதாச்சும் அவளுடைய ஃபோனை எடுத்து பார்க்குறா. பார்த்தா ஃபோனில் சிக்னலே இல்லை, டே ஃபோனில் சிக்னல் கூட இல்லை, இப்போ யாருக்கும் கால் பண்ணி நம்மளால் ஹெல்ப் கூட கேட்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல, இனி வெயிட் பண்ணு நான் என்னுடைய ஃபோனில் ஒரு தடவை செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனும் அவனுடைய ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அவனுடைய ஃபோன்லேயுமே சிக்னல் இல்லை. என் ஃபோனில் சிக்னல் இல்லைனா உன் ஃபோனில் மட்டும் சிக்னல் இருக்குமான்ற மாதிரி ஃபெலி பார்க்க. சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஜோர்டன் கேட்குறேன். அதுதான் எனக்கும் தெரியல, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஒரு வேளை வந்த வழி தெரியாமல் நம்ம இந்த காட்டுக்குள்ளேயே எதுவும் தொலைஞ்சு போயிட்டோமான்ற மாதிரி இவ கேட்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்க போலையேன்ற மாதிரி ஜோர்டன் பார்த்துட்ருக்கான். ஆனால் ரெண்டு பேருக்குமே இப்போ எந்த பக்கமாக போகிறதுன்னு தான் தெரியல. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா ஹெல்காவும் நாவிரவும் தான் வந்து ஹெல்ப் பண்ண வரமாட்டேன்னு சொல்லிட்டானுங்களே, ஸோ ராகா மட்டும் தனியாக தான் இவங்க ரெண்டு பேரையும் தேடிட்டு இருக்கான். யார்கிட்ட போய் எங்கே கேட்குறதுன்னு தெரியல. ஸோ அதனால் அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் ஸ்டாப் பண்ணி அவங்க ரெண்டு பேருடைய ஃபோட்டோஸும் காமிச்சு இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி கேட்க. அவரும் பார்த்துட்டு இல்லைப்பா நான் பார்த்ததில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டுறாரு. ஆனால் அவர் போனதுக்கு அப்புறமாவே பார்த்தா ராகாக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்லுங்கப்பான்ற மாதிரி கேட்கும்போது, என்னடா ஃபீல்ட் ட்ரிப்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்குறாரு. ஆப்பா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு, நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறானே தவிர இது போல் ஃபெலி ஜோர்டன் ரெண்டு பேரையும் காலையிலேருந்து ஆளை காணுன்றதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ தான் அப்பாவுமே பார்த்தா கரெக்டாக கேட்குறாரு, சரி நான் ஃபெலிக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன் ஆனால் அவள் எடுக்கவே இல்லையே, ஃபெலி எங்கே இருக்கா, ஏன்னா அவளுக்கு எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. உடனே வந்துட்டு இல்லைப்பா அவளுக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா, மேபி அவளுடைய ஃபோன் சிக்னல் அவள் இருக்க இடத்துல இல்லையோ என்னவோ, நான் அவளை பார்த்தனா அவங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அவளையும் பார்த்துக்கோ, அதே மாதிரி உன் தம்பிங்க ஜோர்டன் ஹெல்கா நாவிரோ மூணு பேரையும் நான் கேட்டதா சொல்லு, நீ தான்டா பெரிய பையன் எல்லாரையும் இதை பத்திரமா பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா காலை கட் பண்ணிடுறேன். சரிப்பா சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே காலை கட் பண்ணிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் பாட்டுக்கு அங்கேயே நின்றுட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிருக்காங்க, எப்படி இவங்கள போய் இப்போ நான் தேடி கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு இவன் அங்கே மோழிச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கேன். இவ்வளோ நேரம் இது எல்லாத்தையுமே க்ளோயை வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாள், ஸோ பின்னாடி இருந்து கேட்டுகிட்டு தான் இருந்திருப்பா. இப்போ தான் இவளுக்கு பார்த்தா ஒரு விஷயமே இடிக்குது, எதுக்காக வந்து ராகாவோட அப்பா கால் பண்ணி ஃபெலியை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லி இவள் இப்போ தான் யோசிக்கிறா. ஃபெலி ஸ்கூலில் தானே இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும், அப்புறம் எப்படி வந்து இவங்களுடைய அப்பா வரைக்கும் ஃபெலியை தெரிஞ்சிருக்கு, அவரையே சம்மந்தமே இல்லாமல் கால் பண்ணி குறிப்பாக ஃபெலியை மட்டும் விசாரிக்கணுன்ற மாதிரி இவன் இங்கே யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கேன். இந்த பக்கம் ராகாவும் பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் தான் தேடிட்டுருக்கான். அதே நேரம் இங்கே வந்து ஜோர்டனுக்கும் ஃபெலிக்கும் கன்ஃபார்மே ஆயிடுச்சு, கண்டிப்பாக நம்ம தொலைஞ்சு தான் போயிட்டோம், நமக்கு எந்த வழி போகிறதுனே இப்போ தெரியல, என்ன தான் பண்ணுறதுன்ற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே முழிச்சிக்கிட்டே நிற்க. சரிவா கிடச்ச வரைக்கும் எந்த வழி தோணுதோ அந்த வழியாக போவோம்,
நான் உனக்கு கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஜோர்டன் தான் அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து இந்த கென்னும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறானுங்க. அவனுக்கு தான் ஆல்ரெடி ஹெல்கா நாவிரோ ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு தானே வந்திருப்பானுங்க. ஸோ இங்கே வச்சு ஃபெல்லி ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பானுங்க போல. ஏன்னா ஃபெல்லியால் தானே இப்போ அவன் சஸ்பெண்ட் ஆகியே இருக்கான். அதனால தான் அவளை பழி வாங்குறதுக்காக இங்கே வந்திருப்பான். அதை பார்த்தோன்னே ஜோர்டன் வந்துட்டு நீங்கள் எதுக்கு தான் இப்போ இங்கே வந்தீங்க, என்ன பண்ண வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பாரு உனக்கும் எனக்கும் சண்டை இல்லை, எனக்கு சண்டை அது உன் பின்னாடி இருக்காள் ஃபெலி அவ கூட தான், அவளுக்கும் எனக்கும் தான்ப்பா பஞ்சாயத்து, நீ அமைதியான்ட்டினா நான் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்ல. இவன் எப்படி பார்த்துட்டு அமைதியாக இருப்பான், ஃபெலி நீ முதல்ல இங்கேருந்து போ, இவனை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஜோர்டன் சொல்ல. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை நான் போக மாட்டேன்ற மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கா. அட தயவு செஞ்சு நீ முதல்ல இங்கேருந்து போமா, போயிட்டு ஹெல்ப்புக்கு யாரையாச்சும் கூட்டிட்டு வான்ற மாதிரி சொல்லவும் தான் சரின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபெலி அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க. இங்கே கென் பார்க்குறான், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபைட் பண்ண வரையாடான்ற மாதிரி ஜோர்டன் வயிற்றுலேயே ஒரு குத்து விட அவ்வளோதான் அவன் ஒரு அடிக்கே சுருண்டு கீழே விழுந்துட்டான். ஃபெலியும் இதை பார்த்துட்டு எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போய் யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வரலான்ற மாதிரி ஓடும்போது தான் போன வேகத்தில் அவளும் அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ கென் பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். தான் நோண்டு இருந்துகிட்டே என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா, அது எப்படின்னு நானும் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிட்ட வர இவ பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே கிடக்கிற ஒரு கட்டை எடுத்து அவனை அடிக்கலான்னு சொல்லி போகும்போது கிட்ட வந்தவன் ஃபெலியோட கையிலேயே ஒரே மிதி, கையை விடவே மாட்டேங்கிறான், பயங்கரமாக ஷூ காலோடையே வச்சு நசுக்கிட்டு இருக்கான். ஃபெலியால் வலி தாங்க முடியல, அவள் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. ஜோர்டன் வர டி பாவுண்டா அவளை விடுங்கடான்ற மாதிரி அவன் அங்கேருந்து கத்திட்டு இருக்கா. இங்கே கென் கேட்குற மாதிரி இல்லை, ஃபெலி கையை போட்டு பயங்கரமாக நசுக்கிட்டு இருக்கான், வலிக்குதா இப்படி தானே எனக்கும் அவன் சஸ்பெண்ட் பண்ணும்போது வலிச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நசுக்கிட்டே இருக்க. நல்ல வழியாக எந்த பக்கம் இருந்து வந்தான்னு தெரில, ராகா எப்படியோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து கென்னுக்கு ஒரே அடி தான், இவன் அடிச்ச அடியில் அவன் போய் சுருண்டுட்டு கீழே விழறான். அதுக்கப்புறமா இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, உடனே ஃபெலி எழுப்பி அவளை ஹக் பண்ணிட்டு ஃபெலி உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை, அடி எதுவும் பயணமாக பட்டுருச்சா, ரொம்ப வலிக்குதா, சாரி ஃபெலி நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன்ல, உனக்கு எதுவும் ஆகாது, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், உன்னை காலையிலேருந்து காணும்னு சொல்லி நான் எவ்வளோ நேரம் தெரியுமா தேடிட்டே இருந்தேன், எனக்கு எவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு தெரியுமா, எதுவும் என் உயிரே போன மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அவளை ஹக் பண்ணி லவ் டெலாக்காக பேசிகிட்டு இருக்கான். ஃபெலிக்கே ஒன்றும் புரியல, டே டே எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ தான் என்னை காப்பாற்ற வந்துட்டல, அதுக்கு முதல்ல நான் தான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு கை வழியில் இருக்க. அதை பார்க்கும்போதே ராகாக்கு செம்ம கடுப்பாகுது, அவட்டே வந்துட்டு அப்படியே கென்கிட்ட தான் சண்டை போடுறதுக்காண்டி போயிட்டு இருக்கான். டி உனக்கு எவ்வளோ திமுறு, எவ்வளோ பட்டாலும் நீலாம் திருந்தவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அடிக்கலான்ற மாதிரி போகும்போது தான் ஃபெலி வந்து இல்லை வேண்டாம் அவனை எதுவும் பண்ணாதேன்ற மாதிரி தடுத்துடுறா. இவன் எப்படி சும்மா விட முடியுன்ற மாதிரி ராகா கேட்க, சும்மாலாம் யார் விட சொன்னான், நம்ம இங்கேருந்து போனதுக்கப்புறமா கிளாஸ் சார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவர் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டோன்ற மாதிரி சொல்ல, இல்லை ஃபெலி வேண்டாம் அது சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி இப்போ ராகாவே சொல்கிறான். ஏன் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி கேட்க, அப்போ தான் நான் சொல்கிறேன்ல கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாத பாவம் இவனை மன்னிச்சு விட்டுடலான்ற மாதிரி ராகா சொல்கிறான். இப்போ தானடா அவனை அடிக்க போனேன் அதுக்குள்ளே என்ன மன்னிச்சு விட்டுடலாம்னு சொல்கிறேன்ற மாதிரி ஃபெலி அவங்ககிட்ட கேட்டுட்ருக்கும் போதே இந்த கென் பார்த்தா, டே டே நீ ஒன்றும் என் மேலே கருணெல்லாம் காட்ட தேவையில்ல, யாருக்கு தேவை உன்னுடைய கருணெல்லாம், மூடிட்டு போய் நீங்கள் சார்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல. நான் ஏன்டா உனக்குலாம் கருணை கட்ட போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தேவையில்லாமல் எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இப்படி டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கணும், ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சண்டைலாம் போட்டுக்க வேண்டாம், ஆல்ரெடி போட்ட சண்டையே போதும், இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம் ஓகே தானே, நான் இனிமேல் உன் பிரச்சனைக்கு வரமாட்டேன், நீயும் இனிமேல் என் பிரச்சனைக்கு வராத, டீலான்ற மாதிரி சொல்லிட்டு கை கொடுத்துக்க. கென் பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான், இவன் என்ன இவ்வளோ சப்பையாக ஒரு ஃபைட்டை முடிச்சுட்டானேன்ற மாதிரி, ஆனாலும் அவன் எதுவும் பேசலை, ஒரு வழியாக இவங்க மட்டும் இப்படி டீலிங்லாம் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து போயிற. இப்போ ஃபெலி கையில் வந்து பயங்கரமாக அடிபட்டுருக்குல, ஸோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா அவளே தான் அவளுக்கு வந்து மருந்து போட்டுட்ருக்கா, அதுக்கு லைட்டாக ரொம்ப வலிக்குது போல், ஸோ அப்படியே வழியில் கத்திக்கிட்டே மருந்து போட்டுட்ருக்கும் போது தான் கரெக்டாக பார்த்தா உள்ளே க்ளோய் வரா, அதுவும் ரொம்ப பதட்டமாக இருக்க மாதிரியே வரா. ஃபெலி உனக்கு என்னாச்சு, ஏதோ உனக்கு அடிபட்டுருச்சாமே, ஒன்றும் ஆகலைல்ல, பெரிய அடி அறத்த எதுவும் வருதா, குடுக்குடுனா மருந்து போட்டு விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு காட்டனெல்லாம் வாங்கி மருந்து போட்டு விட்டுட்டுருக்கா. ஃபெலிக்கே ஒன்றும் புரியல, நீ ஏன் இப்படிலாம் பதறேன்ற மாதிரி கேட்க, இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபெலி, இப்போ தான் உனக்கு என்ன நடந்துச்சுன்றத ஜோர்டன் என் கிட்ட சொன்னா, அது கேட்டதுமே எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா, என்ன இருந்தாலும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டில், உனக்கு இப்படிலாம் ஆகும்போது என்னால் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், எனக்கு ரொம்ப அழுகையாகவே வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஓவராக எக்ஸ்ட்ரா ஆக்டிங்கை போட்டுட்ருக்கா. ஃபெலியும் இவ உண்மையாகவே திருந்திட்டாளா இல்லை நடிக்கிறாளான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இங்கே பாரு ஃபெலி, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டில், உனக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா என்னால் எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உனக்கு எதுவும் வலிக்குதான்ற மாதிரி கேட்டுட்டு இவ பாட்டுக்கு ஓவராக நடிச்சிட்ருக்கா. நான் ஒரு ஆஃப்னேஜ்லேருந்து வந்த பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சா இந்த ஸ்கூலில் இருக்க யாருமே என்கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு தான் அந்த விஷயத்தை மறைச்சி நான் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தேன், ஆனால் நீ இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா எங்கே நானும் ஆஃப்னேஜில் வந்த பொண்ணு தான்ன்றத நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவியோன்னு சொல்லி பயந்து தான்
உன்னை பார்த்தப்போ நான் ஸ்டார்டிங்கில் அவாய்ட் பண்ணேன், பட் அதுக்காக உனக்கு இப்படிலாம் ஆகணும்னு சொல்லி நான் நினைப்பேண்ணா. என்ன இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் தானே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச ஃப்ரெண்டும் நீ தானே, உனக்கு இப்படி ஆகும்போது என்னால் எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அப்படியே ஓவர் ஆக்டிங் அள்ளி தெளிக்க, அவ்வளோதான் ஃபெலி பார்த்தா இவள் பேசுறதுலேயே ஃப்ளாட் ஆகிட்டா. ஓகே ஓகே, நீ இப்படிலாம் பேசணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தான் நல்லா தெரியும்ல நீ என்னோடய ஃப்ரெண்டாச்சு, நான் உன்னை நம்பரு க்ளோயின்ற மாதிரி சொல்லிட்டு இவ பேசுகிறதெல்லாமே உண்மைதான்னு சொல்லி நம்பிட்டா. அவளும் பார்த்தா சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம், இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடுவோம், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி சொல்ல. ஃபெலியும் வந்துட்டு, நான் முதல்ல இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே நீ தான், உன்னை பார்க்கலாம் உன் கூட இருக்கலாம்னு சொல்லி தான் நான் இந்த ஸ்கூலுக்கே வந்தேன், ஆனால் நீ தான் என்னை பார்த்ததுலேருந்தே நான் அவாய்ட் பண்ணேன், அதனால தான் நானும் வந்துட்டு சரி உனக்கு என் கூட ஃப்ரெண்டாக இருக்க பிடிக்கல போலன்னு சொல்லிட்டு உன் கூட பேசாமலே இருந்துட்டேன், பட் இப்போ தான் நீ வந்து என் கிட்டே பேசிட்டல்ல, ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு பழையபடி ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஃபெலியும் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட சரின்னு சொல்லிட்டு க்ளோயும் பார்த்தா இப்போ தான் வந்து ஃபெலிகிட்ட அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். சரி உன்கிட்ட நான் ரொம்ப நாளாகவே கேட்கணும்னு நினச்சேன், உனக்கு எதுவும் ஜோடனை பிடிச்சிருக்கான்ற மாதிரி ஆரம்பிக்க ஃபெலி பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீ இதை பற்றி கேட்குறன்ற மாதிரி கேட்குறா. இல்லை நான் தான் நீ வந்ததுலேருந்தே நோட் பண்ணிகிட்ருக்கேனே, இதுவரை ஜோடன் யாருக்கிட்டேயுமே ஏன் பொண்ணுங்கக்கிட்ட பேசி நான் இதுவரை பார்த்ததே இல்லை, அவன் பேசுகிற ஒரே பொண்ணு முதல் பொண்ணுனா அது நீயாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் கேட்குறேன் உனக்கும் ஜோடனை பிடிக்குமா, ஏன்னா நீயும் இப்போல்லாம் அவன் பின்னாடி தானே சுற்றிட்டுருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஃபெலி உடனே ஒத்துக்கிறான், ஆமாம் எனக்கு அவனை பிடிக்கும், ஆனால் இது வரைக்கும் நான் அதை பற்றி எதுவுமே யாருக்கிட்டேயும் சொன்னது கிடையாது, அவன்கிட்ட கூட ஓப்பனாக சொல்லலை, யார்கிட்டயும் நீயும் சொல்லிடாதேன்ற மாதிரி சொல்ல. சாச்சா நான் உன்னோட ஃப்ரெண்டு இல்லை, நான் இப்படி இதை போய் வெளியெல்லாம் சொல்லுவேன், ஆனால் நீ ஏன் இதை பற்றி இன்னும் ஜோர்டன் கிட்டே பேசாமல் இருக்க, அவன் ரொம்ப நல்ல பையன், அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி ஜோர்டனுக்கு பின்னாடி வர நிறைய பொண்ணுங்க சுற்றிட்டு இருக்காங்க, ஸோ நீ இப்போவே போய் அவன்கிட்ட பேசுறது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா, எங்கே ஒரு வேளை இவ போய் ஜோர்டன் கிட்டே பேசுனா இவளுக்கு ஒரு ராகாக்கும் நடுவில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு பார்க்குறாளா, இல்லை வேறு எதுவும் பிளான் பண்ணி சொல்கிறாளான்றது தெரியல, ஆனால் ஃபெலி வந்துட்டு ஆமாம் இல்லை கரெக்டு தான், ஆனால் இப்போதைக்கு எனக்கு அவன்கிட்ட போய் சொல்லணும்னு தோணலைன்ற மாதிரி சொல்ல. அட ஃபெலி, ஜோர்டன் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம், சீக்கிரமாக நீ போய் ப்ரப்போஸ் பண்ணினா அதுவும் உனக்கு நல்லது, ஸோ நான் சொல்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஃபெலி மண்டையை கொஞ்சம் கழுவிட்டுருக்கா. வெளியூர் ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது, இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க, அப்பவும் வந்துட்டு க்ளோயை விடுற மாதிரி இல்லை, அவளே வந்துட்டு ஃபெலிக்கிட்ட வாண்டடாக பேசுகிறா. என்ன ஃபெலி, நைட்டு நான் சொன்னதை பற்றி யோசிச்சியா இல்லையா, ஜோர்டன் கிட்ட போய் எப்போ பேசலான்ருக்கேன்ற மாதிரி கேட்க. அட ஏம்மா நீ வேற எப்போ பாரு அதையே கேட்டுட்ருக்க, எனக்கு அதை போய் பேசணும்னு தோணலை, அப்புறமா பொறுமையாக பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்ல. பக்கத்தில் தான் வந்துட்டு ஃபெலியோட ஃப்ரெண்டு இருப்பாள் ஷான்யா, அந்த பொண்ணும் வந்துட்டு இருப்பா. உடனே க்ளோயை வந்துட்டு, ஏ ஷான்யா நீயே சொல்லு, இதுக்கு முன்னாடி ஜோர்டன் யார்கிட்டயாச்சும் பேசி நம்ம பார்த்துருக்கோமா, அதுவும் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி நம்ம எப்போவாச்சும் பார்த்துருப்போமா, இந்த ஸ்கூல்லையே அவன் பேசுகிற ஒரே ஒரு பொண்ணுனா அது ஃபெலி மட்டும்தானே, அப்போ என்ன நீ நினைக்கிற, கண்டிப்பாக ஜோர்டனுக்கும் வந்து ஃபெலியை பிடிச்சிருக்கு தானே, ஒரு வேளை அவன் கொஞ்சம் ஷை டைப்புன்றதுனால அதை ஓப்பனாக சொல்ல பயப்படலாம், மேபி ஒரு வேளை நீ போய் சொன்னீன்னா அவனும் ஆமாம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒத்துப்பான் தானே, கரெக்டு தானே நான் பேசுகிறதுன்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணும் யோசிக்கிறா. ஏன்னா இது வரைக்கும் ஜோர்டன் வந்து உண்மையாகவே யார்கிட்டையும் பேசினது கிடையாதுல்ல, ஸோ அந்த பொண்ணும் ஆமாம் ஃபெலி எனக்கும் என்னமோ அப்படி தான் தோணுது, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல ஜோர்டன் வந்து இந்த மாதிரி யாருக்கும் பொண்ணுங்களுக்கெல்லாம் பேசி ஹெல்ப் பண்ணுற டைப்பே கிடையாது, ஆனால் உங்ககிட்ட மட்டும் அவன் நல்லா பேசுகிறான்னு சொல்லிட்டு, அப்போவே நான் உங்ககிட்ட சொன்னேன் நீ தான் கேட்கல, எனக்கும் என்னவோ க்ளோய் சொல்கிறது கரெக்டாக தான் தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல. ஃபெலியும் வந்து யோசிக்கிறா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க, அவங்ககிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களான்ற மாதிரி கேட்க. க்ளோயி பார்த்தா ஆமாம் ஃபெலி அதைத்தானே நான் சொல்லிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்கிறா, பட் ஃப்ரெண்டு ஷான்யாக்கு வந்து அது உன் இஷ்டம் ஃபெலி நீ என்ன முடிவு பண்ணுறியோ அதுதான் பெட்டருன்ற மாதிரி சொல்ல. க்ளோயை பார்த்தா பயங்கரமாக மண்டையை கழுவிட்டுருக்கா. இல்லை ஃபெலி இப்போ நீ விட்டீன்னா இது ரொம்ப லேட்டு, ஆல்ரெடி நீ இத்தனை நாள் மறைச்சி வச்சுருந்தது ரொம்ப பெரிய விஷயம், ஸோ சீக்கிரமாக போயோ மனசில் என்ன இருக்குன்றத ஜோர்டன்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுன்ற மாதிரி சொல்லுவோம். ஃபெலியும் பார்த்தா சரி இந்தளவுக்கு இவ சொல்லுவோம், ஓகே இன்றைக்கி நைட்டே நான் போயிட்டு ஜோர்டன்கிட்ட பேசுகிறேன்ற மாதிரி சொல்லி ஒத்துக்கிறேன். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க, அப்படியே கட் பண்ணா இப்போ அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க. ஃபெலி வந்துட்டு அதான் முடிவு பண்ணிட்டால ஸோ ஜோர்டனை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு அவள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஜோர்டனும் வரான். இவள் ஆல்ரெடி அவனை கால் பண்ணி வர சொல்லியிருப்பா போல, ஸோ வந்ததுமே கேட்குறான், என்ன ஃபெலி இந்த டைமில் இங்கே வர சொல்லியிருக்க என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நீ நிறைய விஷயத்துலேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாற்றிருக்கல, உன் தம்பிங்க ரஹாலாம் என் கூட சண்டை போடும்போது நீ மட்டும் தானே எனக்கு சப்போர்ட்டாக எல்லா விஷயத்துலையும் என் கூட நின்ன, அது மட்டும் இல்லாமல் நான் கேட்காமலே நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஜோர்டன்ற மாதிரி சொல்கிறா. ஆமாம் அதை கேட்டுட்டு ஏம்மா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லவா, இந்த அர்த்தராத்திரியில் இப்போ இங்கே என்ன வர சொன்னேன்ற மாதிரி கேட்க. அது மட்டும் காரணம் கிடையாது,
இன்னொரு ஒரு விஷயமும் உன்கிட்ட சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. இவனுக்கு புரியல, சொல்லு ஃபெலி என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்க. இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜோர்டன்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு வழியாக ப்ரப்போஸ் பண்ணிடுற. அதை கேட்டதுமே ஜோர்டன் பார்த்தா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் இவன் என்ன பதில் சொல்ல போகிறான்றதுலாம் தெரியல. ஆனால் ஃபெலி வந்துட்டு அப்படியோ ஒரு வழியாக நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு அவன் வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க. இவன் ஒரு மாதிரி ஷாக்கிங் ரியாக்ஷனோடய அவளை பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த ட்ராமாவோட செவன்த் பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.